ஹலோ டேஸ்டி ஃபுட் சேனல் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா க்ரீம் கேரமில் எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு பிடிச்ச பவுல் எடுத்துக்கோங்க, அதில் ஒரு கிளாஸ் சீனி ஆட் பண்ணிக்கோங்க, அப்புறம் தண்ணியும் ஊற்றிக்கோங்க, நல்லா கலரி விட்டுக்கோங்க. எவ்வளோ தூரம் உங்களால் கலர் முடியுமோ அவ்வளோ தூரம் கலரி விட்டுக்கோங்க. அப்படியே கலரிட்டு இருக்கும்போது நமக்கு ஒரு நல்ல ஒரு ப்ரௌன் ஷேப் கிடைக்கும், அது பார்க்குறதுக்கே அப்படி செமையாக இருக்கும். சுகர் பாவ் எடுக்கும்போது நம்ம நல்லா கேஸை குறைச்சி வச்சுக்கணும், அப்போ தான் நமக்கு சூப்பரான சுகர் பாவ் கிடைக்கும். ஸோ அதை மட்டும் நீங்கள் கிளியராக கவனமாக பார்த்து பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு குட்டி குட்டியாக பவுல் எடுத்துக்கோங்க, அதில் நீங்கள் காய்ச்சி வச்ச சீனி பாவை வந்து எல்லாத்துலேயும் சரிசமமாக இருக்கிற மாதிரி ஊற்றிக்கோங்க. இன்றைக்கி நான் 4 பவுலில் சுகர் பாவ் எடுத்து வச்சுருக்கேன், அதுக்கு தகுந்தது மாதிரி 4 எக்கு நான் எடுத்து உடச்சி வச்சுக்கிறேன். நல்லா உடச்சி வச்சது மட்டும் இல்லாமல் நீங்கள் அந்த எக்கை எவ்வளோக்குள்ளே உங்களால் கலந்து விட முடியுமோ அவ்வளோக்குள்ள நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விடும்போது நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி இருக்கணுங்க, அதை பார்த்துக்கோங்க. நல்லா கலரும் போது தான் நமக்கு ஒரு நல்ல க்ரீமியான நல்ல ஒரு க்ரீம் கிடைக்கும். அப்புறம் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க, நல்லா மில்க் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு வெண்ணிலா எசன்ஸ் எடுத்துக்கோங்க. அது எதற்காக நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம எக்கு ஆட் பண்ணியிருக்கனால அந்த ஸ்மெல் இருக்கும். நம்ம இதை ஆட் பண்ணும்போது நமக்கு வெண்ணிலா ஃப்ளேவர் கிடைக்கும். ஸோ நீங்கள் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு அப்புறம் நம்ம ஒரு 8 டேபிள் ஸ்பூன் நம்ம சீனி ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நீங்கள் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு பவுல் எடுத்து அதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கிறோம். அதை நல்லா வடிகட்டி எடுக்கும்போது தான் நமக்கு வந்து நல்ல டேஸ்டியாக இருக்கும். வடிகட்டாமல் எடுக்கக்கூடாது. வடிகட்டிட்டு நம்ம எடுத்துருக்க பவுலில் நம்ம அதை ஆட் பண்ணி ஊற்றி வச்சுக்கணும். 4 பவுலையும் நான் சரிசமமாக ஊற்றி வச்சுருக்கேன். நல்ல ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க, அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த 4 பவுலையும் உள்ளே வச்சுருங்க. ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க. ஸ்டவ்வை வந்து நல்லா நம்ம குறைச்சி வச்சுக்கணும். குறைச்சி வைக்கல அப்படின்னா கண்ணாடி பவுல்லாம் உடஞ்சிரும். ஸோ கேர்ஃபுல்லாக வைங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ்லேயே நமக்கு நல்லா ஒரு பொவ்வி வந்திருக்கும். இது மாதிரி நமக்கு நல்லா பொவ்வி வரணும். நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துடலாம். ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம அதை ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் எடுத்து வைக்கணும். எடுத்து வைக்கும்போது தான் நமக்கு நல்லா கட்டியாக ஒரு கேக் ஷேப்பில் நமக்கு அழகாக கிடைக்கும். க்ரீம் கேரமல் புட்டிங் ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ செமையாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.